ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28/11/2018 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கூடவே பிவோட் லெவல் குளோபல் டேட்டாலாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஆன்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப லேட்டஸ்டான வேர்ஷனில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் அப்டேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நியர்பை பிரான்ச்சிலேருந்து வர கால் வர பர்சன் கிட்ட உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம 28ஆம் தேதி பங்குச்சந்தையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு 10685 அப்படிங்கிற லெவலில் 57 புள்ளிகள் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோ நம்ம ஆல்ரெடி தனியாக பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், போஸ்ட் மார்க்கெட்டில் சொன்ன விஷயங்களே தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ 10774 அப்படிங்கிற லெவலில் தாண்டினச்சுன்னா நிஃப்டி வந்து 11,000 to 11,140 போகும். ஒரு ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10774 தாண்டினா மட்டுமே பையிங் எக்ஸ்போஷர்ஸும் உண்டு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டாவது நாளாக வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக க்ளோஸ் ஆனது நல்ல விஷயம். பட் 10774 மார்க்கெட் அடுத்த லெவல் தாண்டினா மட்டும்தான் நம்மளுடைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10685 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதை வச்சு பிவோட் லெவல் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10622, செகண்ட் சப்போர்ட் லெவல் 10560, தேர்ட் சப்போர்ட் லெவல் 10462, முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10720, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10756, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10854. ஸோ இதை வந்து நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பேங்க் பொறுத்த வரைக்கும் 26315 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26272 கட் பண்ணாமல் 26489 வரைக்கும் ஹை போயிட்டு 26443 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதை வச்சு பிவோட் லெவல் கணிச்சோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 26313 செகண்ட் சப்போர்ட் லெவல் 26184, தேர்ட் சப்போர்ட் லெவல் 25967 இருக்கலாம், முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26530, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26618, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26835. அடுத்து எஃப்ஐஏ அண்ட் டிஏ டேட்டா பார்த்தோன்னா, 5654 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4842 கோடிக்கு செல் பண்ணி நெட் வேல்யூ பையிங்கில் முடிச்சிருக்காங்க. 811 கோடிக்கு மேலே டிஐஐ வந்து 31 கோடிக்கு பையிங்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஏ அண்ட் டிஏ டேட்டா பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டாக்ஸ் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து டால்மியாஃபா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பெட்ரோநெட், ராம்கோ சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், என்ஹெச்பிசி, நெஸ்டல் இந்தியா, போச் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி, கெயில். லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து 58 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஐஓசி, டாடா கெமிக்கல், காட்ஃப்ரை ஃபிலிப், கால்பால், என்டிபிசி, எக்ஸிட் இந்தியா, ஐடிஎஃப்சி, பிடிசி, அலகாபாத் பேங்க், சுஸ்ரான், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஷார்ட் கவரிங், 70 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து அரவிந்த், ஹெச்சிசி, இந்தியா சிமெண்ட், ஓரியன்ட் பேங்க், டிஹெச்எஃப்எல், அப்போலோ டயர், கேஎஸ்சிஎல், ரெப்கோ ஹோம், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், டால்மியாஃபா. அடுத்து 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஓஎன்ஜிசி, ஐடியா, சிஜி பவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பெல், விஇடிஎல், போச் லிமிடெட், சன்ஃபார்மா, பிஇஎல், டாடா குளோபல். 39 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து கிரானல்ஸ், ஜெட்டார்வேஸ், சீமன்ஸ், டிஷ் டிவி, பெர்ஜி பெயிண்ட், கேபிஐடி, ஐசிஐசிஐ பேங்க், ஹின் பெட்ரோ, ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஆர்இசிஎல் லிமிடெட்.
ஸோ நாம் வந்து இந்த லாங் அன்வைண்டிங் ஷார்ட் கவரிங்கை பற்றி அப்படின்னா என்ன, எதுக்காக அந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோன்ற வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பல்க் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தா கவனிக்க வேண்டியது வந்து அக்ரோஃபோர்ஸ் இந்தியா, சுமித் இண்டஸ்ட்ரீஸ், வீட்டோ, ஸ்விட்சர், கேபிள், அதுக்கப்புறம் உமியா டியூப்ஸ்லாம் வந்து பல்க் டீல்ஸ் நடக்குது. அடுத்தது போர்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தா டைட்டன் கம்பெனி, பி ஃபைசர், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா குமின்சின்ஸ், டாபர் இண்டியா, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்லாம் வந்து போர்ட் மீட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ் பேங்க், அதுக்கப்புறமா வந்து லுப்பின், ஹெச்சிசிஎல் இன்ஃபோசிஸ்டம், ஹிந்துஜா வெஞ்சர்ஸ், இதிலலாம் நியூஸ் இருக்குது. ரிலையன்ஸ் கேபிட்டலோட Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் ₹197 crore வெர்சஸ் லாஸ் அட் ₹417 crore, ரெவென்யூ இன்க்ரீஸ் ₹99 crore வெர்சஸ் ₹417 crore இயர் ஆன் இயர். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலு Q2 ரிசல்ட்டில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேன் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ். ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஆதித்யா கன்சியூமர், ஆதித்யா விஷன், இந்த ரெண்டு ஸ்டாக்ஸாக வந்து கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸுங்களா இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் குளோபலில் வந்து டேட்டாஸ் வருது, நம்ம கவனிக்கிறதுனா அது வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வரப்போகுது. அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து வேர்ல்டு வைடில் வர டேட்டா. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் எது இருந்தால் நீங்கள் எடுத்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் அதனால் பயனடைவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ குளோபல் தற்சமயம் 11 புள்ளிகள் உயர்ந்து US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. நிக்கி 140 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 18.5 புள்ளி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறத பார்த்தா நம்மளால் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நிலைகள் எப்படி இருக்குது, ஸோ குளோபல் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, க்ரூட் ஆயில்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷன் வரலாம். எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி இப்போ 18 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 11 புள்ளிகள் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கொடுத்து நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் குளோபல் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து க்ரூட் ஆயில் ₹51.74 இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ₹70.78 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தற்சமையே நமக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ குளோபல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து 10,685 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் 30-35 பாயிண்ட் ஒரு கேப் அப் கொடுத்து வந்துச்சுன்னா 10,750 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது நியூஸோ குளோபலோ சப்போர்ட் பண்ணாமல் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். ஸோ பாருங்கள், இந்த வாரத்தோட தொடக்கத்தில் நாம் என்ன கவனித்தோம்னா டெக்னிக்கல் வந்து நமக்கு இந்த மார்க்கெட் இந்த வீக் வந்து டவுன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதல் 2 நாளுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்து ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட் ட்ரெண்டை வச்சு நாளைக்கு பங்குச்சந்தை வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையை வந்து நம்ம யாராலையுமே டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து கம்பெனிலேருந்து கால்ஸ் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறமா வந்து மற்றபடி நமக்கு வந்து நியூஸ் அப்டேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கலையும் இந்த இப்போ இருக்கிற இந்த நிலையில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நிலை, ஸோ போன தடவை வந்து 10,685 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்ணும்போது என்ன நிலை வந்ததோ அதை வந்து ஒரு அசம்ஷனில் தான் நமக்கு கொடுப்பாங்களே தவிர யாராலையுமே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு யூகிச்சு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேபி இன்னும் அட்வான்ஸ்டாக ஏதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு 9:00 போல் கொஞ்சம் 9:00 ஒரு 8:45 போல் நம்ம கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம குளோபல் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஜென்ரலாக குளோபலில் இருக்கிற நியூஸஸ் எப்படி இருக்குது. இப்போ திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும், யூஎஸ் பாசிட்டிவாக இருக்கும், யூரோப்பியன் பாசிட்டிவாக இருக்கும், ஏஷியன் பாசிட்டிவாக இருக்கும், எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 150 புள்ளி பாசிட்டிவாக இருக்கும். ஒரு 7 மணிக்கு பார்க்குறீங்க இந்த நிலை இருக்குது.
ஸோ ஓகே, காலையில் வந்து ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுக்குது, இன்னைக்கு ட்ரெண்டு கன்ஃபார்மாக பாசிட்டிவ் தான், எல்லாரும் டிசிஷன் எடுக்கிறோம், எல்லாம் பையிங்க்கு போகிறோம். திடீர்னு வந்து ஒரு நியூஸ் வருது. இப்போ நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்லேயே வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. ஸோ அவங்க வந்து ப்ராப்ளம், ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இது சரி வராது, ஸோ இதை வந்து மாற்றுங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. அப்படியே அந்த குளோபல் வந்து இம்பேக்ட் கண்டிப்பாக வேர்ல்டு வைடில் எல்லா நாட்டுக்குமே இருக்கும், நமக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குளோபலை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ நாம் வந்து இந்தியா வந்து தனித்துவமாக எதுவும் செய்யலை, வி ஆர் டிபெண்டிங் எவ்ரி ஒன். நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னா நம்ம வந்து நம்ம வந்து டிசிஷன் அத்தாரிட்டியாக இருந்தால் கூட நம்ம நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க நமக்கு வேலை ஒர்க் பண்ணுறவங்க ஸோ எல்லோரையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஒர்க்கை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அந்த ட்ரெண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மார்னிங் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வந்து 15 to 20 minutes 30 minutes மார்க்கெட் போய் ஸ்லோ டவுன் ஆகி ட்ரெண்டு ஒரு ஐடென்டி பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா பிகினர்ஸ் இன்ட்ராடேல சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. மற்றபடி இது நல்லா இல்லை, இதெல்லாம் என்ன மொக்கையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் சுவாரஸ்யமான தகவலோட பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க, கமெண்டில் சொல்ல முடியலன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. பை.